பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராகலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருக்காட்சி பெருவிழா ஒரு பழமையான விழா. சாதாரணமாக கிரேக்க ரோமானிய கலாச்சாரத்தில் பேரரசரின் பிறப்பையோ அல்லது பதவியேற்பு விழாவையோ அல்லது ஒரு நகரத்திற்கு அவர் தரும் வருகையையோ சுட்டிக்காட்டவே திருக்காட்சி என்ற பெயர் கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் தெய்வீகத்தின் வெளிப்பாட்டை சுட்டிக்காட்டுவதாக அமைகிறது இவ்விழா. பேரரசருக்கெல்லாம் பேரரசராகிய இயேசுவின் பிறப்பை, அவர் இறையாட்சி வேந்தன் என்ற பதவி ஏற்பை, அவர் இவ்வுலகத்திற்கு மீட்பராக வருகை தந்ததை சுட்டிக்காட்டுவதாக இவ்விழா அமைகிறது. இவ்விழா சுட்டிக்காட்டுகிற செய்தி, மீட்பு யாவருக்கும் உள்ள பொது சொத்து, யாருக்காவது மட்டும் இருக்கும் தனி சொத்து அன்று. யூதர் புறவினத்தவர் அனைவரும் மீட்பின் சொந்தக்காரர்கள். பொது மனநிலை வளர, தனி மனநிலை தேய வரம் வேண்டி இன்றைய பெருவிழா திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மூன்று ஞானிகள் விழா என்று அழைக்கப்படுகின்ற திருக்காட்சி பெருவிழாவை திருச்சபை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றது. இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற கணுவாப்பேட்டை அன்பே குடும்பத்தினரின் கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது ஆரோக்கியராஜ் பெர்னதத் மேரி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அப்சலோன் தயாலமரி பெனார் எழிலன் பெனார் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், செலின் துப்பியர் வின்சென்ட் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், லாரன்ஸ் ஜெகராஜ் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், சூசைராஜ் சகாயமேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சந்தியா வெளிநாட்டு பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டியும், செல்வராஜ் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், அந்துவானத் மரிய ஜெயஸ்ரீ அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஆண்டனி ஆரோக்கியசாமி பெனடிக்டா மேரி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மகா இலக்கியா திருமணம் நன்கு முடிந்ததற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும், அருண் பிரகாஷ் வேலை வாய்ப்பு பெறவும் குடும்ப சமாதானம் வேண்டியும், ஜெயசித்ரா அரசு தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெறவும் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், வேளாங்கண்ணி பொலிவா ஆண்மையிலை பாட்சிக்காகவும், சுமன் ரிக்ஸ் பேர்ஸ் தொழில் வளர்ச்சி அடையவும், உத்ரிதாஸ் ஜெசிந்தா மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், டெனிஸ் ராபின் அமிர்த செல்வி ஆண்டோ சுனில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஜெயசீலன் சகாயம் வெர்ச்சில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், மரியா ஆல்பர்ட் செலின் குடும்ப சமாதானம் வேண்டியும், போல் ஜாம்பியர் போல் ஜெனிஃபர் நன்கு படிக்கவும் நல்ல உடல்நலனுக்காகவும், மேரி திருமணம் விரைவில் நடைபெறவும், ஜெயராஜ் ஹெப்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், அருள் செலின் ஜெஸ்வின் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், லீமா ரோஸ்லின் லூர்து சாமி திருமணம் நடைபெறவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஹெமதே லுரோ குடும்ப நலனுக்காகவும், ஃபெலிக்ஸ் ஏசுதாஸ் ஈசாக் லூர்து மரி ரெஜினா மேரி ராயப்பன் செலேத் மேரி இவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், பாஸ்கரா கீதர் ஃப்ளோரி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், லீமா ரோஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும், அகஸ்டின் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும்,
ஆல்ஃபிரட் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் முரளிதரன் ரோசரி பானு குடும்பத்தினர் அன்னையினுடைய பாதுகாப்பு வேண்டியும் நன்றியாகவும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும் மோசஸ் ராஜ் கருத்துக்கள் நிறைவேறவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டியும் மரியராஜ் தென்றல் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும் இசபல் மேற்படிப்பிற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் அமலதாஸ் ஜான்சியா மேரி திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும் அன்னைக்கு நன்றியாகவும் சிஸ்டர் எலிஜியோ நல்ல உடல்நலம் வேண்டியும் அன்னைக்கு நன்றியாகவும் ஜார்ஜ் அல்போன்ஸ் மரி நல்ல முறையில் வீடு கட்டி முடித்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும் ஜான் அந்தோனியம்மாள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வளர்மதி நசீலா தெரேசம்மாள் பாபு குரூஸ் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் கிளமெண்ட் ரவிச்சந்திரன் மார்கரேட் முகிலன் கானி எடிசன் மெட்டில்டா அன்னைக்கு நன்றியாகவும் எட்வின் ரொசாரியோ ரேஷ்மா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சம்பத்குமார் ஜோதி குடும்ப ஒற்றுமைக்காகவும் தொழில் வளர்ச்சி பெறவும் அனிதா மேரி நல்ல வரன் வேண்டியும் வினோலியா நல்ல முறையில் வழக்க முடிந்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும் ஆரோக்கிய மேரி அன்னைக்கு நன்றியாகவும் வேலை நிரந்தரமாக கிடைக்க வேண்டியும் வடிவேல் அதிசயம் அன்னைக்கு நன்றியாகவும் தரணியா விரைவில் விசா கிடைக்கவும் கருத்துக்கள் நிறைவேறவும் வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமைய வேண்டியும் ஃபாத்திமா குடும்பத்தினர் கடந்த ஆண்டிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும் புதிய வருடத்தில் அன்னையினுடைய ஆசிர் வேண்டியும் ஜான் குளோத் தேவி நான்சி பிரமிலா ஜான் போஸ்கோ அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் தாஸ் செல்வி ஜெனி பிரியா ஜெசி பிரியா குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டியும் மாரியம்மாள் நல்ல உடல்நலன் பெறவும் கணேஷ் காயத்ரி குழந்தை வரன் வேண்டியும் குடும்ப சமாதானத்திற்காகவும் கடன் பிரச்சனையில் தீரவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றனர். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நமது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தள்ளுமாறு நம் இறைவனாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்த நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமல்ல இறைவனாகி ஆண்டவரை, உயிரனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்தள்ள உண்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் நோய்களையும் மாற்றாடின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உண்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் அருமிடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் நிரலை செய்ய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோடின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூயாவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தள்ள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புள்ளினாலின் மேல் தேலிப்பீ Yeah.
எல்லாமுள்ள இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். இறைவாவின் மீன் வழி நடத்த உமது திருமகனை என்று அனைத்துலக மக்களுக்கும் வெளிப்படுத்தினீ. ஆற்றலும் அன்பும் நிறைந்த உமது திருமகனை மூடி இருக்கிறார் என்பதை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் வாழ்க்கையில் வரும் எல்லா தடைகளையும் கடந்து உமது மகத்துவத்தின் அழகை கண்டுகளித்திட எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீங்களாண்டவரும் உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எசேயா இறைவாக்கினரின் மூன்றாம் நூலின் பகுதியில் சீயோன் ஒளியாக இருந்து மக்கள் இனங்களை தன்னிடத்தில் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்பதே மைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக 55 முதல் 59 வரை உள்ள அதிகாரங்களில் இருள் என்ற கருத்தே அதிகமாக இருக்கிறது. அதற்கு மாற்றாக இவ்வதிகாரத்தில் ஒளி என்ற கருத்து முதலிடம் பெறுகிறது. சீயோன் ஒளியாக இருந்து மக்கள் இனங்களின் இருளை போக்க வேண்டும் என்பது உள்ளார்ந்த கருத்து. இவை அனைத்தும் மீட்பரின் வருகையை முன்னறிவிப்பதாகவே இருக்கிறது. மெசியா வந்து
உலகின் இருளை போக்கி தம் ஒளியால் உலகை நிரப்புவார் என்பதே இவ்வாசகம் நமக்கு கொடுக்கும் செய்தி. செவிமடுப்போம். வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 60 இறைவசனங்கள் 1-6 முடிய. எருசலேமே ஒளி எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான் எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அமைகிறது இன்றைய இரண்டாம் வாசகம். ஆக இன்றைய திருவிழாவின் சிறப்பம்சமான மீட்பரை கண்டு கொள்ளும் புறவினத்தார் என்ற கருத்துக்கு ஒத்தாக அமைகிறது. அனைவருக்கும் மீட்பு என்ற எண்ணத்தோடு செவிமடுப்போம் பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு. இரண்டாம் வாசகம்.
பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2-3 மற்றும் 5-6 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் இங்கே, அவரது விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்தோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை ஆயிரண ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அந்த குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தையு இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள்.
ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மூன்று ராஜாக்கள் திருவிழா, மூன்று ஞானிகளின் விழா என்று அழைக்கப்படுகின்ற திருக்காட்சி பெருவிழாவை இன்று திருச்சபை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றது. ஆண்டவர் தம்மையே ஒரு சிலருக்கு வெளிப்படுத்தியதன் வழியாக மெசியா என்பவர் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ நாட்டிற்கோ சமூகத்திற்கோ உரியவர் அல்ல, மாறாக உலக மக்களின் அனைவரின் விடுதலைக்காகவும் மீட்புக்காகவும் பிறந்தவர் என்ற உண்மையை இன்றைய விழா நமக்கு எடுத்து கூறுகின்றது. இயேசு, குழந்தை இயேசு பிறந்த பொழுது குழந்தை இயேசுவை யார் யார் வந்து கண்டார்கள் என்று கூற முடியுமா? இந்த பக்கத்தில் இயேசு பிறந்தவுடன் முதன் முதலாக யார் வந்து குழந்தை இயேசுவை பார்த்தாங்க? இடையர்கள் வந்து பார்த்தார்கள். பிறகு குழந்தை இயேசுவை அன்னை மரியாவும் சூசையும் ஆலயத்திற்கு சென்று அர்ப்பணிக்க சென்ற பொழுது அங்க யார் பார்த்தாங்க? சத்தியமா நாங்க பார்க்கல. சிமியோன், இறைவாக்கினர் சிமியோன், அண்ணா ஆகிய இருவரும் குழந்தை இயேசுவை வந்து பார்த்து கடவுளை போற்றி புகழ்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே குழந்தை இயேசுவை வந்து யார் பார்த்தாங்க? மூன்று ஞானிகள், ராஜாக்கள் என்று நமது ஊரிலே நாம் கூறுவது வழக்கம். மூன்று ஞானிகள் வந்து இயேசுவை கண்டு வணங்குகின்றார். இந்த மூன்று குழுவினர் நபர்கள்தான் இயேசுவை, குழந்தை இயேசுவை கண்டு வணங்கி இறைவனுக்கு நன்றி கூறியதாக நமக்கு நற்செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற இந்த மூன்று ஞானிகளும் விவிலியத்தின் முக்கியமான மெசியாவினுடைய இலக்கை நமக்கு எடுத்து கூறுகின்றார். இந்த மூன்று ஞானிகள் எந்த பகுதியிலிருந்து வந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது? கீழ்த்திசை நாடுகளிலிருந்து மெசியாவை காண அவர்கள் விண்மீனை பார்த்து வருகின்றார். கீழ்த்திசை நாடு என்றால் அந்த எருசலேமுக்கு கீழ்த்திசையில் இருப்பது இந்தியா, பாகிஸ்தான், சீனா, ஜப்பான் போன்ற பகுதிகள் தான். அந்த மூன்று ஞானிகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருப்பாக இருப்பார், அவர் கண்டிப்பாக இந்தியாவில் தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். யூதர்கள் எல்லாம் மெசியா எங்களுக்கு மட்டுமே சொந்தம், நாங்கள் மட்டுமே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், எங்களுக்கு மட்டுமே மீட்பு உண்டு, மற்றவர்கள் எல்லாம் புறையினத்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய இரக்கமும் மன்னிப்பும் கிடையாது, மீட்பே கிடையாது, இவர்களெல்லாம் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்று பலரை யூதர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் குழந்தை இயேசுவை காணக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த மூன்று ஞானிகள் கீழ்த்திசை நாடுகளிலிருந்து, புறவின நாடுகளிலிருந்து ஆண்டவருடைய பிறப்பை, இந்த விண்மீன் எழுதலை கண்டு, அந்த விண்மீனை பின்தொடர்ந்து வந்து குழந்தை இயேசுவை கண்டு ஆராதித்து வணங்கி அவரது ஆசீரை பெறுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடப்படுகின்ற மூன்று நபர்களையும், இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடப்படுகின்ற மூன்று காணிக்கை பொருட்களையும் பற்றி சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஏரோது அரசன். குழந்தையின் பிறப்பை பற்றி கேள்விப்பட்டவுடன் ஏரோது அரசன் கலங்கினான், அவனோடு எருசலே முழுவதும் கலங்கிற்று என்று நாம் வாசிக்கின்றோம். ஏன் ஏரோது அரசன் கலங்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது பிறக்கின்ற குழந்தை அகில உலகை ஆளுகின்ற ஒரு அரசர், அவர் மெசியா என்று அவன் கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய பதவிக்கும் அரச பதவிக்கும் உரிமைக்கும் ஆபத்து வந்து விடுமோ, மக்களிடையே தனக்கிருந்து செல்வாக்கு குறைந்து விடுமோ என்று பதவிக்காக அவன் ஆணவம் பிடித்தவனாய் அழைகின்றான். மெசியாவின் பிறப்பு அவனது உள்ளத்தை கலக்கமுறச் செய்கின்றது. இரண்டாவது நபர்களை இந்த நற்செய்தியிலே குறிப்பிட்டப்பட்ட நபர்கள் எல்லாம் மறைநூல் அறிஞர்கள், குருக்கள், தலைமை குருக்கள். இவர்களையெல்லாம் ஏரோது அரசன் ஒன்று கூட்டி
மெசியாவின் பிறப்பை பற்றிய குறிப்புகளை எல்லாம் மறைநூலிலிருந்து தேடி அவற்றை கண்டுபிடித்து அவருக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார். இந்த மறைநூல் அறிஞர்கள் தலைமை குருக்கள் அனைவருக்கும் மெசியாவின் பிறப்பு எங்கே எப்பொழுது எந்த இடத்திலே நிகழும் என்பது தெளிவாக விவிலியத்திலிருந்து அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஆனாலும் இந்த மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் தங்களது அறிவையும் திறமையையும் இறைவன் கொடுத்த கொடைகளையும் ஏரோது அரசனின் பதவிக்கும் அவன் தருகின்ற பணத்திற்கும் அடகு வைத்து குழந்தை இயேசுவை தேடிச் செல்லவில்லை. அவரை கண்டு ஆராதிக்க விருப்பமில்லாமல் அந்த அரண்மனையிலேயே தங்கிவிட்ட இவர்களை பார்க்கிறோம். இப்படி ஒருபுறம் பதவிக்காகவும் மக்களின் செல்வாக்கிற்காகவும் மெசியாவை காண தவறிய ஏரோது, தங்களுக்கு அறிவும் ஆற்றலும் இருந்தும் மெசியாவின் பிறப்பை உணர்ந்திருந்தும் பணத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் இந்த அரசனுடைய அடிமைகளாக வாழ்ந்த தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் குழந்தை இயேசுவை காண தவறினார்கள். மூன்றாவதாக குறிப்பிடப்படுகின்ற நபர்கள் இந்த ஞானிகள். இவர்கள் இயற்கையின் அடையாளத்தை விண்மீன் எழுதலை கண்டு மெசியா கண்டிப்பாக எங்கேயோ பிறந்திருக்கிறார், அவர் எங்கே பிறந்திருக்கிறாரு, எவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டும், வழியிலே எப்படி நாம் அந்த இடத்தை கண்டுபிடித்து போய் செல்ல வேண்டும், எதுவுமே தெரியாது. மூன்று பேருமே வெவ்வேறு இடத்திலிருந்து கிளம்பி செல்லுகின்றார். ஒரே இடத்திலிருந்து ஒரு குழுவாக கூட அவர்கள் செல்லவில்லை. தனிப்பட்ட நபர்களாக இந்த மூன்று பேரும் விண்மீன் என்கின்ற அந்த அடையாளத்தை வைத்து கொண்டு நம்பிக்கையோடு அவர்கள் கிளம்புகின்றார்கள். எத்தனை நாள் பயணம் செய்தார்கள், எங்கு தங்கினார்கள், என்ன உணவு உண்டார்கள், அவர்களுக்கு என்னென்ன இடையூறுகள் எல்லாம் இருந்திருக்கும் என்பதை நம்மால் நிச்சயமாக உணர முடிகின்றது. இருந்தாலும் ஏரோது அரசனின் மிரட்டலும் அவனுடைய சூழ்ச்சியையும் உணர்ந்த பொழுதும் எதை பற்றியுமே அவர்கள் கவலைப்படவில்லை. மெசியாவை காண வேண்டும், அவரை நாங்கள் வணங்க வந்தோம் என்று தெளிவாக அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி வாழ்விலே எத்தகைய இடையூறுகள் தடைகள் வந்தாலும் இறைவனை நாங்கள் காண வேண்டும், இறைவனே எங்களது இலக்கு என்று இந்த மூன்று ஞானிகளும் தங்களது பயணத்திலே உறுதியாக இருந்து இறுதியிலே மெசியாவை குழந்தை இயேசுவை கண்டு வணங்கி அவரது ஆசியரை பெறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மூன்று ஞானிகளும் கொடுத்த பொருட்கள் யாராச்சும் சொல்ல முடியுமா? என்னென்ன பொருட்கள் கொடுத்தாங்க? குழு கொடுக்கணுமா? நேத்து கூட நிறைய மக்கள் 1000 திருப்பலியிலே அந்த பொருளை கொடுத்தார். பொன், தங்கம் காணிக்கையாக கொடுத்தார். அப்புறம் தூபம், சாம்பிராணி. மூன்றாவதாக வெள்ளை போளம் கொடுக்கப்பட்டது. இந்த மூன்று காணிக்கை பொருட்களும் மூன்று உண்மைகளை, மெசியாவை பற்றிய அவரது தன்மைகளை நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றன. முதலாவதாக கொடுக்கப்பட்ட பொன் தங்கம், இந்த பொன் தங்கம் என்பது அரசருடைய கிரீடத்திலே பயன்படுத்தக்கூடியது, அரசருக்கு உரியது. எனவே பிறந்திருக்கின்ற குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்ல, இந்த உலகை ஆளப்போகின்ற அரசர் உண்மையான மெசியா என்பதை அந்த ஞானியினுடைய தங்க காணிக்கை அழகாக எடுத்து கூறுகிறது. இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கை சாம்பிராணி தூபம் என்பது இறைவனுடைய ஆராதனைக்கு பயன்படுத்துகின்ற பொருள், வேறு எதற்கும் நாம் பயன்படுத்துவதில்லை சாம்பிராணி. எனவே பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை சாதாரண ஒரு மனித குழந்தை அல்ல, இது தெய்வீக குழந்தை, இறைவன் ஆராதிக்கப்பட வேண்டிய குழந்தை என்பதை இரண்டாவது ஞானி கொடுத்த அந்த சாம்பிராணி தூபமானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. மூன்றாவது ஞானியினுடைய காணிக்கை வெள்ளை போலம், இந்த உலகை ஆளுகின்ற அரசர் தெய்வீக குழந்தை, இந்த உலகிலே வசதிகளையும் அனைத்து கொடைகளையும் அனுபவிக்க வந்த குழந்தை அல்ல, எல்லாவற்றையும் இழந்து இந்த உலக மக்களுக்காக பாடுகளை பட்டு உயிரை தியாகம் செய்ய போகின்ற குழந்தை என்பதை இந்த வெள்ளை போலம் என்ற காணிக்கை நமக்கு புலப்படுத்துகின்றது. அந்த வெள்ளை போலம் என்பது இறந்தவர்களின் உடலிலே நறுமணத்திற்காக பூசப்படுகின்ற ஒரு வாசனை பொருள். இந்த பொருளின் வழியாக மெசியாவின் தன்மைகளை இந்த ஞானிகள்
அழகாக அவரது குழந்தையாக இருக்கின்ற பொழுதே உலகிற்கு அவர்கள் எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மூன்று ஞானிகள் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாம் எந்த மனிதர்களாக வாழுகின்றோம்? ஏரோதுவை போல நம்முடைய பதவி, பணம், சமூக செல்வாக்கு, அந்தஸ்து இவைகளுக்காக இறைவனையும் அவருடைய மதிப்பீடுகளையும் புறக்கணித்து வாழுகின்றோமா? எது சரி எது தவறு என்று தெரிந்தும் அறிந்திருந்தும் வேண்டுமென்றே இயேசுவின் மதிப்பீடுகளை புறந்தள்ளி பாவத்தின் வழிகளில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோமா? எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் ஒருவரே எனது இலக்கு, அவரே எனது முழுமையான சொத்து, அவரே எனது நம்பிக்கை, அவரே எனது வாழ்வின் எல்லாம் என்று அவரை தேடிச் செல்வதிலே நமது வாழ்க்கை பயணம் தொடர்கின்றதா என்பதை சிந்திப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாமும் நமது உள்ளத்திலே இறைவனையே எப்போதும் நாடி செல்லவும் அவரது பிரசன்னத்திலே அவரது ஆசீரை பெற்று வாழவும் தேவையான வரங்களை இப்பொழுது கேட்போம். மீட்பரே எம்மிறைவா, திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் நீர் எமக்கு கொடையாக தருகின்ற மீட்பை ஏற்றுக்கொள்ள எங்கள் வாழ்வு செயல்பாடுகள் ஆகியவற்றை மாற்றி எங்கள் வாழ்வை திருத்த அருள் தருமாறு உம்மை மன்றாடுகிறோம். மீட்பரே எம்மிறைவா, புறவினத்தாருக்கு உமது மீட்பின் ஒளியை வெளிப்படுத்தினீரே. இந்தியா என்னும் இந்த தேசத்தில் வாழும் நாங்கள் அனைவரும் இங்குள்ள பல மதத்தினரோடு தோழமையில் வாழவும் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் பிரிவினை நீங்கி ஒற்றுமை ஓங்கவும் உம்மை மன்றாடுகிறோம். மீட்பெரே எம்மிறைவா, எம்மிடையே வாழும் விளிம்பின் மக்கள் உம் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள். அவர்கள் மீது உமது மீட்பின் கண் பார்வை விழுந்து அவர்கள் வாழ்வு செழிக்க அருள் பொழியமாறு உம்மை மன்றாடுகிறோம். மீட்பெரே எம்மிறைவா, என் திருச்சபையின் தலைவர்களாகிய திருத்தந்தை பிரான்சிஸ், எம் தல ஆயர்கள் மற்றும் எம் பங்கு தளங்களின் தலைவர்கள் அனைவரும் உமது மீட்பின் பாதையை செம்மைப்படுத்தி நீர் வழங்கும் விடுதலையின் வாயிலாக இருக்க வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடும் எங்களை வழிநடத்தும் நேசத்தந்தை இறைவா, இதோ உமது திருமகனையும் பாலகனாக
நீங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பின் குழந்தையாக தந்திருக்கிறீரே. இது இந்த குழந்தையை கண்டு ஆராதித்து வணங்குகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அவரது வார்த்தையிலும் அவரது மதிப்பீடுகளிலும் எங்களது வாழ்க்கை அமைத்து கொண்டு உம்மை நாங்கள் என்றும் கண்டு வாழ தேவையான வரங்களை இப்பொழுது கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கமே திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரில் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சிவனாய்க்கு நலன்களுக்காகவும் என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை போலத்தையும் அல்ல, இறை வழிபாட்டு நிகழ்ச்சி வெளிப்படுத்தும் பலியும் உணவுமான எங்கள் ஆண்டவர் இயேசுவையே, இந்த அப்பரசத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் காணிக்கை கனிவுடன் ஏற்றருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியோ நீதியோ மானே
தந்தையே என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவில் தான் எமது மீட்பு என்னும் மறைபொருளை புறவினத்தாருக்கு ஒளியாக இன்று வெளிப்படுத்தினி. சாவுக்குரிய எங்கள் மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் புதிய மாட்சியால் எங்களை சீர்படுத்தினி. ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வர் ஆட்சி புரிவோ மற்றும் வானக சேனை நடிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவி இப்பொழுதே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதியெழுத்திய உடன்படிக்கை காண ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களே ஏற்றுக்கொண்டீர் என மேமுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகியன நினைவு கூர்ந்தருளும்.
தந்தையே இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற கடுவாப்பேட்டை எம்பிய குடும்பத்தினர் மேலும் திருப்பலி பீடத்தின் முன்பாக மண்டிட்டு ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அன்னையினுடைய பரிந்துரையால் நிறைவேற்றி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தோர் நம்பிக்கொள்கிறது போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வுலையில் முக்குகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இதையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுடன் அருளும் இமன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தேறேன். நீங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடல் மரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வழிப்பதாக. ஜெபிப்போமாக. அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, உமது மக்களாகிய நாங்கள் இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ள திருவுளமாணி உலகுக்கெல்லாம் மீட்பராக தம்மையை வெளிப்படுத்திய கிறிஸ்துவை இங்கு சந்தித்த நாங்கள் எங்களது வாழ்வில் அவரை அறிக்கையிடவும் எல்லா மக்களும் உமது விண்ணக ஒளியால் வழிநடத்த பெறவும் அருள் தாரும்.
எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் சுதன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. பிறந்தான் ஏழை எளியவர் மகிழ்வு கண்டார்.